ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். முதல் ஒரு கிளாஸு பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க. அது போசியில் வந்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. அது நல்லா வறுக்கணும். வறுக்கும்போது வந்து அதனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலர் மாதிரி மாறும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு இருங்க. வறுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கலர் மாறினோடனே அதுலேருந்து ஒரு வாசம் வரும், நல்ல வாசம். அப்போ வந்து அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அதோடு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், மூணு பூண்டு, மூணு வெங்காயம், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் இதில் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட ரெண்டு தக்காளி, கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் முதல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முதல் வந்து இந்த வெங்காயத்தோட தொல்லியும் பூண்டோட தொல்லியும் எல்லாம் உரிச்சிக்கலாம். தக்காளியை, மிளகாய் இதையெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். மிளகாயெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கீத்து போட்டு வச்சுக்கோங்க. சும்மா சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரியலாம்பாங்க. சிலருக்கு வந்து மிளகாயெல்லாம் பிடிக்காது, எடுத்து வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது, அதனால் அப்படி போட்டுக்குங்க. தக்காளியும் பொடி பொடியாக, வெங்காயத்தாலும் சின்ன வெங்காயம் எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுங்க. சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடியும் அரை டீஸ்பூன் போட்டு இதில் எல்லா பொடியுமே போட்டோம். இதில் வந்து நீ அடுத்து உப்பு சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் புளி, புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா வந்து குழம்பு மதியானம் கெட்டு போயிடும், அதனால் வந்து நீங்கள் புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு கெடாது. அப்புறம் இதையெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு குக்கரை எடுத்து வச்சு அந்த குக்கரில் வந்து இந்த பொடி நான் எடுத்து சொன்ன அந்த பொடி வகைகள், அப்புறம் தக்காளி இது கட் பண்ணது எல்லாமே கொட்டிடுங்க. கொட்டிட்டு அடுத்தது வந்து நம்ம பச்சைப்பயிரை கழிஞ்சு, பச்சைப்பயிர் வந்து கழியணும். பச்சைப்பயிர் கழியறது எப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? எண்ணெய், எண்ணெய் வந்து ஊற்றிக்கிங்க. ஒரு கால் கரண்டி ஊற்றிக்கிங்க எண்ணெய். எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து பச்சைப்பயிர் வந்து ஒரு தடவை அலாசிட்டு ரெண்டாவது தடவை பச்சைப்பயிர் கழியணும். போசி வந்து சைடாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி இப்படி கையை இது பண்ணிங்கன்னா கையில் வந்து நிற்கும் பச்சைப்பயிர். அதை எடுத்து போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற கல்லெல்லாம் வந்து உள்ளே குழம்புக்குள்ளே வராது. இந்த மாதிரி இதே மாதிரி இதுக்கு பேர் அரிச்சு போடுறதும்பாங்க. பச்சைப்பயிரை அரிச்சு போட்டுக்குங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி, அதாவது ஒரு ஒரு கிளாஸ் இதுக்கு அரை குக்கர் தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா இது பண்ணி கலக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு பச்சைப்பயிர் போட்டுக்கிறத காமிக்கிறேன். நீ அடுத்தது மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டு அடுத்தது அடுப்பை பற்ற வைக்கலாம். மூடி போட்டு அடுப்பை பற்ற வச்சு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சு ஒரு ஆறு விசில் விடணும். ஒரு விசில், ரெண்டு விசிலில் ஆறு விசில் விடணும். நீங்கள் ஆறு விசில் விட்டு அந்த விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். குக்கரில், குக்கரில் ஆறு விசில் விடுங்க. எண்ணிக்கங்க கரெக்டாக. ஏன்னா வந்து விசில் வந்து அதிகமாக போச்சுனாலும் பச்சை பயிரெல்லாம் பிரிஞ்சு போகும், கம்மியாக போச்சுனாலும் வேகாது. அதனால் வந்து குக்கரில் ஆறு விசில் விட்டு வேக வைங்க. இது வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து தாளிச்சு பண்ணலாமாங்க. தாளிச்சு பண்ணுறத விட இதுவும் டேஸ்ட்டு, தாளிச்சு பண்ணுறத விடவே இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கிராமத்தில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த மாதிரி செய்கிறது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இதை பற்றி இன்னைக்கு விசில் வந்து அடங்கிடுச்சான்ட்டு நீங்கள் அந்த விசில் நாப் தூக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக விசில் போகும். அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ பாருங்க எம்முட்டு தண்ணி இருக்குதுன்னு. உள்ள நீ இந்த தண்ணி எப்படி வடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கரண்டி எடுத்துக்கங்க. அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி வரும். அதை வந்து ஒரு குண்டாவில் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு
ஒரு பூசி எடுத்து அந்த பூசியில் பச்சை பயிரை மட்டும் போட்டுக்கோங்க. பச்சை பயிர் போட்டு இதுக்கு பேர் தான் மத்து. இந்த மத்து கடையிறதுக்குன்னே வச்சுருப்பாங்க. இந்த மத்தை போட்டு இந்த மாதிரி கடைஞ்சிங்க. இந்த ஒரு ரெண்டு மூணு தடவையும் அந்த ரெண்டு மூணு தடவையும் கடைஞ்சிக்கங்க. பச்சை பயிர் குழம்பு ரெடி. அந்த இரு தண்ணி ரசமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நீ சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச் த வீடியோ.